டேடி டைரக்டர்ஸ் ராகம் டிடிஹெச் அலைவரிசையில் இப்பொழுது இசை வானம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் பற்றி உரையினை கேட்கலாம். வழங்குகிறார் வித்வான் டி கே கோவிந்தராவ் அவர்கள். சங்கீத திருமூர்த்திகளிலே மூத்தவர் சியாமா சாஸ்திரி அவர்கள். தியாகராஜ சுவாமிகள் ஸ்ரீராமனை ஆராதித்தார் என்றால், முத்துசாமி சீஸ்தர் அவர்கள் கோவில் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டுமல்ல, காசி கேதாரநாத் போன்ற எல்லா இடங்களில் உள்ள கோவிலை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் விவரமாக எடுத்து சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி போல் ஒரு ஒரு கீர்த்தனங்களும் ஆதாரத்துடன் விளக்கினார். ஆனால் இவர் ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் எப்படி அன்பு செலுத்துமோ அதை போல் அம்பா அம்பா அம்மா அம்மா என்று சாதாரணமாக பேசுகிற தெலுங்கில் தான் அவர் பாடியிருக்கார். தமிழ்லேயும் நாம் மூணு நாலு கீர்த்தனங்கள் பாடியிருக்கார், ஆனாலும் தெலுங்கில் தான் அதிகமாக, தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட். இது இந்த சங்கீதத்துக்குண்டான அழகான சொற்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்கார். தீஷ்தர் அப்படி இல்லை. இந்த வேதத்திலையும் அதிலையும் உள்ள சாகித்யங்கள் எல்லாம் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு வச்சு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே நாம் டிக்ஷனரியை தேடணுங்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணுவார் அவர். இவர் அந்த சாகித்யத்தினுடைய டெப்த்துக்கு போகவே இல்லை. பக்தி பக்தி, அம்மா தாயே அம்மா தாயேன்னு ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவற்றை எப்படி கேட்டுன்ட்டு போகலாம், அந்த மாதிரி கேட்டுண்டு அம்மானு சொல்லிகிட்டே பாடிக்கிட்டு இருக்கிறது தான் அவருடைய இது. இதில் ஒரு சங்கீதம்னு எடுத்துக்கிற போது என்ன விசேஷம்னா, நம்ம தெரிஞ்ச ராகந்தாத்தில் தான் அவர் பாடுறார். இருந்தாலும் அந்த ராகத்துக்கு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதை எப்படி ஒரு ஜூம் பண்ணலாம், அந்த ஜூம் அதாவது விரிவுபடுத்தலாம், அந்த விரிவுபடுத்தல ராகமும் அழகு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்படி ஒரு தெய்வத்தமே நம்ம கேட்டதில்லை. சுத்த தெய்வத்தம் த சரி அம்ப க ஒரு சரி இந்த ரெண்டு மூணு சரஸ்தானங்கள் தான் இருக்குது. அதில் என்னாலும் அதில் அந்த ராகத்தினுடைய ஒரு கெட்டப், ராகத்தில் இருக்கிற ஒரு ஒரு என்ன ஒரு சொல்கிறது, யானை பெரிய யானை நடந்து வர மாதிரி ஒரு கம்பீரியம். அது தவிர அந்த சாகித்யத்தில் உள்ள அழகுகளை என்னென்ன புரிய வைக்கிறதுக்கு, அணு தினமும் மறவ கண்ணே நீ பாதமுல தீக்கணுமித்தினே ஸ்ரீகஞ்சி காமாதீ. சாகித்யத்தினுடைய பாவத்தை நாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ராமேட்டிக்காக ஒன்றும் எடுத்து காட்டாமலே அந்த பாடுற அந்த அழகுலேயே அந்த காலப்பிரமாணத்திலேயே அப்படியே பாடிட்டே வந்தாலே அதனுடைய எல்லா அழகுகளும் வெளிப்படுற அளவில் அந்த கம்போஸ் பண்ணி வச்சுருக்கா. ஆக இது வந்து வாக்கேக்காரர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவளுக்கு இந்த சங்கீதங்கிறது அவள் மனசுக்குள்ள உள்ளாக இருக்கிற போது என்ன உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாளோ அந்த சாகித்யத்தை சொல்கிற போது அது சங்கீதமாகவே ஒரே அட் அ டைம் சங்கீதமாகவே சைமல்டேனியஸாக வெளியில் வரும்போது இருக்கிற எஃபெக்ட் இருக்க, இது நாம் போஸ்டரிட்டிக்காக வந்து சுரப்படுத்தி எழுதி வச்சுக்கலாம். நானும் பல புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கேன், எல்லா கம்போசர்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். பட் சுரத்தை வச்சுன்றது பாட முடியாது. இது அது ஒரு தடவை நாலு தடவை கேட்டு அந்த கேட்டு அந்த மனசில் அந்த பாவத்தை வர வச்சுட்டு பா. இப்போ என்ன போல் இருக்கிறவளுக்கு எதுகுல காம்போஜி மூணு சுரஜி தான் பண்ணியிருக்கார் எங்கள் குரு முசிறி சுப்பிரமணியன் சொல்லுவார். இந்த மூணு சுரஜத்துக்கு இந்த உலகத்தையே கொடுக்கலாம் இருக்குது அப்படின்பார். அதாவது அதை விட ஒரு அப்படி ஒரு மகத்துவமான ஒரு சக்தி உண்டு அந்த அந்த அவருடைய சங்கீதத்துக்குன்னு சொல்லி. அதாவது குறைச்சலாக தான் கம்போசிஷன் பண்ணியிருக்கார். கம்பேரிங் டு அதர் கம்போசிஷன்லாம் எடுத்துட்டா பிறந்ததாசம் எடுத்துட்டா ஒரு புக்கிலேயே போட்டிருக்கா 475,000 கம்போசிஷன் பண்ணியதாக. அவைலபிள் கம்போசிஷன் கிட்ட 1700 ஆர் 1800 மேக்ஸிமம். என்னுடைய கலெக்ஷன்லேயே 1600 தான் இருக்குது. ஆக ஆனால் இப்போ அமங் தி ட்ரினிட்டிஸில் இவர் பண்ணியிருக்க கீர்த்தனங்கள்லாம் எடுத்துட்டா எல்லாமே சேர்த்து பார்த்தா 70-80 தான் இருக்கும்.
Entirely different from the Jeetsar and Tyagaraja. எப்படின்னா அவர் உதாரணத்துக்கு சொன்னேன் பாருங்க இந்த அவருடைய சொலஜதி இருக்கு அது ரொம்ப விசேஷமானது ஒரு கீர்த்தனம் எடுத்துட்டாலே அவர் அந்த லயத்தையும் சங்கீதத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணுற ஒரு டைப்பே வேறு மாதிரி இருக்கும் அது வந்து பிகினர்ஸால் பாட முடியாது ஓரளவு நல்லா சங்கீதம் தெரிஞ்ச ஆளுகள் தான் பாட முடியுங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் அந்த லலிதா ராகத்தில் உள்ள அந்த மிஸ் சாப்பு தாளம் இருக்கு அதை வந்து திருப்பி போடணும் தகதிமி தக்கிட்ட மாதிரி போடணும் யூஸ்வலாக தக்கிட்டா தக்கதிமி இருக்கிறது தக்கதிமி தக்கிட்டுன்னு போட்டு தக்கதிமியில் தக்க தள்ளு இடம் அதாவது தக்கிட்டா தக்கதிமின்னு இருக்க தாளம் இருக்கு தக்கதிமி தக்கிட்டா தாளம் ஆரம்பிக்கும் அந்த தக்கதிமியில் நன்னு பிரபு லலிதா வேகமே நன்னு பிரபு லலிதா வேகமே நன்னு பிரபு லலிதா தாளம் அந்த விலோமக்கிரமம் டெக்னிக்கலி பேர் சொல்லுவாள் அதுக்கு இப்படி பலவிதமான அந்த தாளங்களை மாற்றி பாடுறது அவருக்கு இந்த பூர்வகல்யாணி எடுத்துட்டாலும் அப்படி தான் நின்னு எடுத்துட்டா நின்னு இப்போ இந்த ரெண்டாவது இடத்துல இல்லை நின்னு வேணா மரிதிக்கு அகமரி தீக்கு நீலோகலீனு ப்ரோச்சுட்டோ நின்னு இந்த அழகான சாகித்யத்தை போட்டு அந்த சாகித்யங்கள் அந்த தாளத்தோட ஒற்றி ஒரு அழகும் இது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா இது ஒரு பெரிய விவகாரமான தாளம் ரொம்ப கஷ்டமானதுன்னு தான் அதை நாம் பிரித்து பார்த்தா தான் கஷ்டம் தாளத்தை வேறு சாகித்யத்தை வேறு சுரத்தை வேறு பிரித்து பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஒன்றும் அந்த சாகித்யத்தை அப்படியே சொல்லிட்டு நின்னு வினாக மாதிரி திக்க வருங்கிற சாகித்யத்தை மனசில் அதனோட கிறிஸ்துவ தீர்க்கங்களுக்கு எவ்வளவு நீட்டமோ அவ்வளவும் அதிகமாக நீட்டாமலும் அதை குறுக்காமலும்
அப்படியே பாடிட்டு வந்தால் எங்கேயாவது சில இடத்துல கொஞ்சம் நீட்டினா நல்லா இருக்கும் அந்த ராகத்துக்காக. அது அந்த ராகம் மியூசிக்காக பாடுற போது நமக்கே சங்கீதம் செஞ்சு வளர்ந்தா அங்கே கொஞ்சம் நீட்டினா ஒரு சங்கீதம் போட்டால் அந்த மாதிரி எடுத்து அந்த அளவுக்கு ஒரு சங்கீத பிடிப்பு அவருடைய சங்கீதத்தில். அதை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சாகித்யத்தை மனசில் வச்சுன்னு பாடணும். சாகித்யத்தை மனசில் வச்சு ரொம்ப பேர் பண்ணுறதில்லை. சரஸ்தானங்களை தான் மனசில் வச்சுட்டு பாடிட்டு இருக்கா. அது கூட நாங்கள் ஆல்டே ரேடியோவில் கூட ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று சொல்லுவோம். சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். நிறைய பேர் சாகித்யம் தப்பாக பாடலாம், நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்லைன்னு கேட்பா. நான் இப்படி பண்ண முடியும், நாங்கள் வந்து சீஃப் ப்ரொடியூசராக இருந்தேன். சரி, டெல்லியில் உட்காந்துருக்கேன், மட்ராஸ்லேயோ திருச்சியிலேயோ ஒருத்தர் தப்பாக பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதில் உடனே நாங்கள் அதுக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்று சொல்கிறது உண்டு. இந்த டோட்டல் கிளாசிக்கல் மியூசிக் ப்ராட்காஸ்டில் மோர் தேன் 50% இன்ஸ்ட்ருமெண்டல், தி க்வெஸ்சன் டஸ் நாட் அரைஸ் அட் ஆல் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது. நாங்கள் யோசிச்சுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன், இவருடைய கேஸில் இது மட்டும் இல்லை, தியாகராசனங்களும் அப்படி தான். ஃபார் தேட் மேட்டர் எந்த கிரேட் கம்போசர்ஸும் அப்படி தான். ஏன்னா இஃப் தே ஆர் கிரேட் கம்போசர்ஸ், தே ஆர் வி கால் தெம் ஆஸ் வாக்கேயக்காரா. சங்கீதமும் சாகித்யமும் அவளே பண்ணுறவாளைத்தான் நாம் நல்ல கம்போசர்னு சொல்கிறோம். அவள் அந்த மனசில் ஃபீலிங் வரும்போது அந்த ராகத்தில் பாடினா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவள் பாடி விடுறாள். அவ்வளவுதான். அதனால் அந்த நீ நுவினா நாக்கே வரும், நீ நுவினா நாக்கே வரும்னாரு. இப்போ சாகித்யத்தை மனசில் வச்சுட்டா போகிறோம். நீ நுவினா நாக்கே வரும் நாரு ஜக ஜனனி. ஒரு விஷயம் இருக்குது, இந்த இந்த கீர்த்தனம் இல்லை, எந்த ஒரு கீர்த்தனமாக இருந்தாலும் நாம் அடிக்கடி பாடிகிட்டே இருந்தால் தான் அது நமக்கு மனசில் அந்த அழகு ஞாபகம். கொஞ்ச நாள் விட்டுட்டு பாடினோம்னா ஒன்றும் இல்லை, திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு போனால் சரியாக ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி அவருடைய கீர்த்தனங்கள் இது ஒரு டைப் ஆஃப் கீர்த்தனம். இந்த சியாமா சாஸ்திரி கீர்த்தனத்தில் ரெண்டு ஏரியா சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த லயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடுறவங்களும் சாகித்ய பாவத்தை மனசில் வச்சுட்டு இந்த லய உபதிரவங்கள் எல்லாம் இல்லாமல் பாடுற கீர்த்தனங்கள் அதுவும் உண்டு. இப்போ ஓ ஜகதம் பானன் அம்பாபு ராகாலாபன மாதிரியே இந்த ராகாலாபனை பண்ணுறவங்க இதை விட அதிகமாக நீட்ட வேண்டாம். இதுதான் மேக்ஸிமம் இவ்வளவு தான் நீட்டணுங்கிற அளவுக்கு இருக்கும். ஜெகதி கதி ஜனுலகு இந்த மத்தியமகால சாகித்யம்னு சொன்னால் சர்வலகுல பாடுற சாகித்யம் ஃபாஸ்ட்டில் அந்த தாளத்துக்கு உண்டான அதுக்குள்ளே பாடினா கூட இந்த அளவு அழகாக பொருத்தமாக மற்ற பேர் கம்போஸ் பண்ணியிருக்கலான்னு கேட்டால் இல்லையோன்னு சொல்ல தோன்றது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் நாம் இப்போது அவரை பற்றியே பேசுகிற போது அதில் இருக்கிற குண விசேஷங்களை சொல்கிற போது சொல்கிறோம். அவ்வளோதான். ஜெகதி கதியே ரெண்டு காரணம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் குரு வந்து சாகித்ய பாவத்தை மனசில் வச்சுட்டே பாடணும்னு கட்டாயமாக இருக்கிறவர். ஈ ஜெகதிங்கிறதுக்கு ஈ ஜெகதின்னு ஒரு சொல்கிறோம். அது ஒரு சாகரி சாதனை. ஜெகதி கதியை ஜனுலகு மாறி தேஜமுன ராஜவினுத யூவி. ஜெகதி கதி ஜனுலகு மாறி தேஜமுன ராஜவினுத யூவி. ஜெகதி கதியை ஜனுலகு மாறி தேஜமுன ராஜவினுத யூ ராஜமுகி சரோஜனயன சுகுணராஜ
جيتك ماشي راجع موكي ساروج نهين سوغونا راجع راجي تك ماشي பொமகரி சனி சமகரி அடுத்த விஷயம் தீட்டஸ்வரங்கள் இந்த தீட்டஸ்வரம் தனியாக கேட்காத அவர் பாடுற போது அந்த கீர்த்தனத்தோட ஒட்டியே வந்துடுவது இது ராஜராஜி பொமகரி சனி சமகரி சனி சகரினி சகமபதம கமபா இங்கே கூட ஒன்று இருக்குது இந்த சககமா வருது சகரிக வர வேண்டாமான்னா அந்த சககமாக்குள்ள சகரிகமெல்லாம் இருக்கு சகாரியில தான் வாசிக்கிறோம் அதை வீணையில் வாசிச்சா சகம சகமான திவசம் எல்லாம் திவசத்துலாம் வரும் மான மான மாசாந்தரையில் இதெல்லாம் இங்கே சகம பதம கம ப இப்படி சவுக்க காலமான கீர்த்தனம் பாடுறபோது அந்த சாகித்ய பாவத்துக்கு பொருத்தமான அந்த நகமும் சதையும்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒட்டின்னு இருக்கும் அந்த துடி நகர்த்த முடியாது பார்த்தீங்கன்னா இதுவாக போயிடுங்கிற மாதிரி இதே போல் மத்தியம கால சாகித்யம்னும் அவரது பல கீர்த்தனங்கள் இருக்கு அது வந்து த்ரிலோக மாதனு ப்ரோகு கருணனு த்ரிலோக மாதனு இதில் கொஞ்சம் லயப்பிடிப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும் என்ன பொறுத்தவரை ஒன்றும் ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் அது வந்து வேணும்னு கொஞ்சம் ஒதுக்கின மாதிரி எல்லாம் தோணும் சில சமயத்தில் ஆனால் அந்த சாகித்யத்துக்கு இடம் கொடுக்கறது அதுக்கு அதனால வேணும்னு ஆர்டிஃபிஷியலாக பண்ணதாக இருக்காது இந்த சாகித்யம் வில் ஜஸ்டிஃபை இட் த்ரிலோக மாதனு ப்ரோவு கருணனு தின தினமிகனு த்ரிலோக மாதனு ப்ரோவு கருணனு தின தினமிகனு ப்ரோவம்பி லோக மாதனு இந்த மாதிரி சில கீர்த்தனங்கள் மத்தியமகால கீர்த்தனங்களாக நிறைய இருந்துட்டுருக்கு இதை போல் அந்த நின்னும் வினாமரி திக்கவரு நாரும் நின்னு இந்த மாதிரி கல்யாணிலே இதே மாதிரி ஒரு கீர்த்தனம் கொண்டிருக்கு இந்த மாதிரி பல கீர்த்தனங்கள் அவர் பாடியிருக்கிறது பார்வதி நின்னு நே நிரலுக பாணி ப்ரோ பராகி கனேல சுச்சியில் எப்பவுமே அவருக்கு அந்த லயம்னு வரும்போது திசலத்தை இப்படி பாடிட்டே போகிறோம் அதுலேயே ஒரு சவசரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எல்லாம் தோன்றுறதோ என்னமோ தெரியல இந்த மாதிரி கீர்த்தனங்களாக பாட பாட நமக்கும் அந்த சுபாவம் வந்து விடுறது திசலத்தில் பாடிட்டு இருந்தா கரி க ப க ப த ப த நித நித பாடின போல் தானாக வந்து இன்க்ளினேஷன் நமக்கு வந்து விடுறது காரணம் கிரேட் கம்போசர்ஸ் பாடினதை கேட்டு கேட்டு பாடி பாடி அந்த ஹேபிட் நமக்கும் வந்து விடுறது ஆக இந்த சாமா சாஸ்திர கீர்த்தனங்கள்னு எடுத்துக்கிற போது எந்த ஒரு ராகத்தை பாடினாலும் இப்படி ஒரு தெய்வத்தை எங்கேயாவது பயிரவை நீட்டி பார்த்துருக்கோமோ திருஷ்டத்துல கிருஷ்ணன் இருக்கட்டும் புரந்தரதாசன் எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்குமே இந்த தெய்வதத்தை இப்படி நீட்டி பிடிக்கலாம் இவரோட தைரியம் முதல்ல வந்தது அதுதான் ஆச்சரியம் தா
நீ முதல் நிஷாதம் அம்ப கா மா நீல தா தனி சா அம்ப கா மா நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் பற்றிய உரை. வழங்கியவர் வித்வான் டி கே கோவிந்தராவ் அவர்கள்.